ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நவ் வி ஆர் கோயிங் டு 10th சாப்டர், ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இப்போ கிளாஸ் 12th, இதில் வந்து சாப்டர் 10, ஆர்டினரி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இதை நம்ம பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்க்கும்போது டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆர்டர் கமா டிகிரி, டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் ஆர்டர் டிகிரி, இதில் பார்க்க போகிறோம் டெஃபினிஷன்ஸ். டிஃப்ரென்ஷியேஷன் ஈக்குவேஷனில் ஆர்டர்னா என்ன, டிகிரி என்ன பார்க்க போகிறோம். ஆர்டர்னா வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக சொன்னால் ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் ப்ரெசன்ட் இன் தி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன். அதாவது ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் தான் நமக்கு வந்து இதில் ஆர்டர்னு நம்ம சொல்ல போகிறோம். அடுத்த டிகிரி என்ன நம்ம பார்க்கும்போது இதோட இன்டெக்ரல் பவர் ஆஃப் தி ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ், ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் அதோட பவர் வேல்யூ, தட் இஸ் கால்ட் இன்டெக்ரல் பவர் ஆஃப் தி ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இந்த ஹையஸ்ட் ஆர்டர் பார்க்கக்கூடியதில் இன்டெக்ரல் பவர் தான் நமக்கு வந்து டிகிரின்னு அர்த்தம். இப்போ இது ஆர்டர் அண்ட் டிகிரி வந்து ஃபஸ்ட் பார்த்துருக்கோம். இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் இஸ் எக்ஸ்பிரஷிபிள் இன் எ பாலினாமியல் ஃபார்ம். முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னா எக்ஸ்பிரஷிபிள், எக்ஸ்பிரஷிபிள்னா எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இது பாலினாமியல் ஃபார்மில் இருக்கணும் நமக்கு. நாட் பாலினாமியல் ஃபார்ம்னா நம்ம டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் டிகிரி வந்து இஸ் நாட் டிஃபைன்டு. இதை எழுதி பாருங்க, நோட் பாருங்கள். இஃப் நாட் எக்ஸ்பிரஷிபிள் as a highest order derivative as the leading term, then the degree of differential equation, D in sona differential equation is not defined. If a polynomial form illama irundhuchuna nama vandu differential equation la degree vandu not defined, adukavadhu and note vandu kuduthukkaru. First nama paathirukkaru order and degree paathukkom, adha vandu note or mukkiyamaana note vandu kuduthukkena idha vandu paakumbodhu degree vandu eppadi not defined la vandirukkaradhu appdi solli nama paathirukkom. இப்போ நம்ம வந்து எக்ஸைஸ்க்குள்ளே போகிறோம். எக்ஸைஸ் வந்து 10.1 ஃபஸ்ட் கொஸ்டின். இது எல்லாமே 1 mark உங்களுக்கு வந்து, ஒவ்வொரு கொஸ்டின் வந்து 1 mark. எப்படி கேட்பாங்கன்னா ஃபைண்ட் தி ஆர்டர் டிகிரி ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்பாங்க. இப்போ நமக்கு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஈக்குவேஷன் எக்ஸைஸ் வந்து 10.1, ஃபார் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் டிடர்மைன் இஸ் ஆர்டர் அண்ட் டிகிரி இஃப் எக்ஸிஸ்ட். ஆர்டர் அண்ட் டிகிரி இருந்துச்சுன்னா இப்போ எக்ஸிஸ்ட்னா நம்ம வந்து எழுத போகிறோம். சப்போஸ் இந்த பாலினாமியல் ஃபார்ம் கிடையாதுன்னு வச்சுங்களேன், டிகிரி வந்து இஸ் நாட் டிஃபைன் சொல்லியிருக்காக தான் நீங்கள் வந்து கொஸ்டினில் வந்து இஃப் எக்ஸிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டிஒய் பை டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு காட் எக்ஸ். டிஒய் பை டிஎக்ஸ்னா இது வந்து டெரிவேட்டிவ் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். அப்போ டிஒய் பை டிஎக்ஸும் போது இதோட ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஆர்டர். இப்போ டிஒய் பை டிஎக்ஸ் தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஆர்டரு. ஆர்டர் வந்து இல்லை டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரோ இல்லை டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூபோ கிடையாது, ஒன்லி வந்து டிஒய் பை டிஎக்ஸ் தான் இருக்குது. அப்போ தெர்ஃபோர் இதில் வந்து ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே ஹையஸ்ட் டெரிவேட்டிவ் வந்து ஆர்டர் வந்து 1, டிகிரி வந்து இதோட இன்டெக்ரல் பவர் பவர் வேல்யூ வந்து 1. இல்லை நான் சைடில் வந்து அந்த சமூக நேரம் எழுதி வச்சுருக்கேன் பாருங்கள். ஆர்டர்னா சிம்பிளாக வந்து ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். இந்த ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி டிஒய் பை டிஎக்ஸு. நான் பாக்ஸ் பண்ணி எழுதி வச்சுருக்கு பாருங்க, இதை பார்த்தாவே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அப்போ தேர்ஃபோர் ஃபைனலாக வந்து நம்ம ஆன்சர் எப்படி தருனா, ஆர்டர் கமா டிகிரிங்கிறது 1.1. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கூடிய ஆன்சரு. நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின், டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் ஹோல் பவர் 2/3 மைனஸ் 3 இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் 5 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸு ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. இது ஒரு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனு. இதில் ஃபஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் இருக்குது, அடுத்தது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இது டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது. ஆனால் அந்த ஃபஸ்ட் இதில் வந்து பார்க்கும்போது டிஒய் டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப் ஹோல் பவர் 2/3 இது ரேஷ்னல் ஃபார்மில் இருக்குது. இந்த ரேஷ்னல் ஃபார்ம் என்ன பண்ணால் சிம்பிளிஃபை பண்ணி அப்புறம் ஆர்டர் வந்து டெரிவேட்டிவ் பண்ணும், அப்புறம் தான் டிகிரி வந்து கொண்டு வைக்க முடியும். அதனால் என்ன பண்ணால் கிவன் ஈக்குவேஷன் நான் ஃபஸ்ட் எழுதிக்கிறேன், டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப். இந்த மைனஸ்லாம் வந்து என்ன பண்ணுறா, ரைட் சைடில் போட்டு போயிடுறேன். இந்த மைனஸ் 3 டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, அது ரைட் சைடில் சேஞ்ச் பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 3 இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், இந்த ப்ளஸ் 5 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது, ரைட் சைடில் சேஞ்ச் பண்ணால் மைனஸ் 5 இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸு, ப்ளஸ் 4 இருக்குது அந்த பக்கம் போனால் மைனஸ் 4. இப்போ என்ன பண்ணால் இங்கே 2/3 இருக்குது, அப்போ டினாமினேட்டில் என்ன இருக்குன்னா 3 இருக்குது. அதனால் வந்து டேக் கியூபிங் ஆன் போத் சைட்ஸ், கியூபிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ரெண்டு பக்கம் என்ன பண்ணால் கியூபுக்கு வந்து நம்ம வந்து பவர் ரைஸ் பண்ணிக்கணும், இல்லை கியூபிங் ஆன் போத் சைட்ஸ் நம்ம எழுதிக்கணும். அப்போ டி கியூப் ஒய் பை டிஎக்ஸ் கியூப்
ஹோல் ஸ்கொயரு. இந்த க்யூப் பண்ணோம்னா அந்த த்ரீயும் அந்த த்ரீயும் கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் பார்ட் வந்து டி க்யூப் ஒய் பை டிஎக்ஸ் க்யூப் ஹோல் ஸ்கொயரு ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஃபைவ் இன்ட்டு டி ஒய் பை டிஎக்ஸு மைனஸ் ஃபோர் ஹோல் க்யூபு. இப்போ ஆர்டர் அண்டிகை நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஆர்டர் டி க்யூப் ஒய் பை டிஎக்ஸ் க்யூபு. நெக்ஸ்ட் வந்து பார்க்கும்போது ஈக்குவலுக்கு அப்புறம் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர்னா இது வந்து செகண்ட் ஆர்டர், டிஒய் பை டிஎக்ஸ்னா இது வந்து ஃபஸ்ட் ஆர்டரு. அப்போ இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அப்போ இது வந்து டி க்யூப் ஒய் பை டிஎக்ஸ் க்யூப் தான் நமக்கு வந்து ஆர்டர் வந்து இங்கே வந்து த்ரீ. அடுத்த டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா இதோட இன்டகிரல் பவர். அப்போ இது எங்கே ஆர்டர் நம்ம இருக்குதோ அதில் நம்ம இன்டகிரல் பவர் வந்து வேல்யூ பார்த்தோம்னா டிகிரி வந்து டிஃபைன் பண்ணிடலாம். அப்போ டிகிரி வந்து நமக்கு வந்து டூ. தேர்ஃபோர் ஆர்டர் ஈக்குவல் டு த்ரீ கமா டிகிரி இஸ் ஈக்குவல் டு டூ. இது வந்து செகண்ட் கொஸ்டின் ஆன்சரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் கொஸ்டின். இதில் வந்து இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் வந்து அந்த ரேஷனல் ஃபார்மில் இருக்கிறதுனால ஆர்டர் அண்ட் டிகிரி வந்து நம்ம மாற்றி எழுதிடுவோம். இப்போ டைரெக்டாக பார்த்தோம்னா இங்கே வந்து பார்க்கும்போது இங்கே டூ கமா த்ரீனோடு எழுதிடுவோம். ஸோ அப்போ இது வந்து நம்ம க்யூபிங் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் தான் நம்ம வந்து ஆர்டர் அண்ட் டிகிரி வந்து கரெக்டாக வந்து கொண்டு வர முடியும். ஆர்டர் வந்து த்ரீ அண்ட் டிகிரி வந்து டூ அப்படின்னு எழுதிடலாம். அடுத்தது வந்து தேர்ட் கொஸ்டின், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். இந்த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா கேனாட் பி ரிட்டன் இன் எ பாலினாமியல் ஃபார்ம். இந்த பாலினாமியல் ஃபார்மில் இந்த ஈக்குவேஷன் வந்து இல்லை. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா ஈக்குவல்க்கு அப்புறம் எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயரு. எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன், சைன் ஆஃப் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷனில் இருக்குது. அப்போ வி கனாட் ரைட் டி பாலினாமியல் ஃபார்ம். தேர்ஃபோர் ஆர்டர் ஆர்டர் ஈக்குவல் டு ஒன்லி இங்கே பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஆர்டர் வந்து இது செகண்ட் ஆர்டரு, இது ஃபஸ்ட் ஆர்டரு. அப்போ தேர்ஃபோர் ஃபைனலாக வந்து ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா டூ. டிகிரி வந்து இந்த ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்கனால நம்ம வந்து என்ன பண்ணால் பாலினாமியல் ஃபார்மில் கிடையாது. அதனால் வந்து டிகிரி இஸ் நாட் டிஃபைன்ட். தேர்ஃபோர் ஆர்டர் ஈக்குவல் டு டூ, டிகிரி வந்து நாட் டிஃபைன். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து வரும்போது நம்ம வந்து கேர்ஃபுல்லாக டிகிரி வந்து டிஃபைன் பண்ணும்போது நம்ம பார்க்கணும் பாலினாமியல் ஃபார்மில் இருக்கா இல்லை நாட் பாலினாமியல் ஃபார்மில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோம்னா அப்போ டிகிரி வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அப்போ இது தேர்ட் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின், ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் ஃபோர் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் மைனஸ் செவன் எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ. நம்ம இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது. இந்த மைனஸ் வந்து ஈக்குவலுக்கு அப்புறம் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிருங்க. ஃபோர் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸு ப்ளஸ் செவன் எக்ஸு. இந்த மைனஸ் செவன் எக்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் போனால் ப்ளஸ் செவன் எக்ஸ் மாறிடும். இவங்க ஸ்கொயர் ரூட் இருக்கிறதுனால என்ன பண்ணுன்னா இந்த என்ன பண்ணும் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். ஸ்கொயர் ரூட் இருந்துச்சுன்னா இங்கே க்யூப் இருந்ததுனால செகண்ட் சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே க்யூப் பண்ணோம். இங்கே ஃபோர்த் சம்மில் வந்து ஸ்கொயர் ரூட் இருக்குது. அப்போ டேக் ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணால் இங்கே ரூட் வந்து கேன்சல் ஆயிரும், இங்கே வந்து ஸ்கொயர் ஆயிரும். அப்போ தேர்ஃபோர் dy by dx equal to 4 into dy by dx plus 7x whole square. இது எக்ஸ்போன் பண்ணிக்கோங்க, இது ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்கு. ஃபஸ்ட்டு ஃபோர் ஸ்கொயர் சிக்ஸ்டீன். இது எக்ஸ்போன் பண்ணிங்கன்னா dy by dx ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் செவன் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர்னா செவன் எக்ஸ் ஸ்கொயர்னா ஃபார்ட்டி நைனு எக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் டூ இன்ட்டு ஏ இன்ட்டு பி. அப்போ டூ இன்ட்டு ஃபோர் எயிட்டு, எயிட் இன்ட்டு செவனு ஃபிஃப்டி சிக்ஸு. இங்கே ஒரு எக்ஸு. நெக்ஸ்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டிஒய் பை டிஎக்ஸ் ஆல்ரெடி இருக்குது, அதை அப்படியே ரைட் பண்ணிக்கணும். அப்போ தேர்ஃபோர் ஈக்குவேஷனை பாருங்கள், எல்லாமே இந்த பக்கம் ரைட்டில் கூட போயிருங்க. அப்போ சிக்ஸ்டீன் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபார்ட்டி நைன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸு. லெஃப்ட் ஹேண்ட் சைட் டிஒய் பை டிஎக்ஸ் அனுப்ப போச்சுன்னா மைனஸ் டிஒய் பை டிஎக்ஸு ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லி வந்துடும். அப்போ எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ் தான் இருக்குது, எல்லாமே ஃபஸ்ட் ஆர்டர் தான். அப்போ வந்து ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டரில் வந்து இருக்கும், ஆர்டர் வந்து ஒன்று பார்த்துடலாம். டிகிரி வந்து கவனிக்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இல்லை லீடிங் டேம் பாருங்கள், இங்கே லீடிங் டேம் வந்து ஒன் இருக்குது, இங்கே ஒன் இருக்குது. அப்போ இங்கே லீடிங் டேம் இங்கே டூ இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணால் டிகிரி வந்து ஃபைன் பண்ணிடணும். அப்போ வந்து ஆர்டர் வந்து ஒன்று, டிகிரி வந்து டூ. இந்த ஃபோர்த் கொஸ்டின் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸ்கொயர் ரூட்னால ஆர்டர் அண்ட் டிகிரி வந்து நம்ம வந்து ஃபைன் பண்ணும்போது பார்த்துருவோம். ஒரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட்னால டூ கமா டூ ஒன்று போட்டுருவாங்க. இங்கே வந்து ஆர்டர் வந்து ஃபைனலாக வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி
இதை பார்க்கும்போது தான், இந்த லீடிங் டேபிள் வச்சு பார்க்கும்போது தான் ஆர்டர் அண்ட் டிகிரி வந்து கரெக்டான ஆர்டருக்கு வரும். அப்போ ஆர்டர் ஈக்குவல் டு ஒன்று, டிகிரி வந்து டூ. ஃபைனலில் வந்து ஃபோர்த் கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் கொஸ்டின், ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை டிஒய் பை டிஎக்ஸு ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸு ஹோல் க்யூப்பு. அப்போ என்ன பண்ணால், லெஃப்ட் ஹேண்ட் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸை அப்படியே வந்து ரைட் சைடில் இருக்க டினாமினேட்டரில் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் இன்ட்டு டிஒய் பை டிஎக்ஸு, இங்கே த்ரீ இருக்குது, இது ஒரு டிஒய் டிஎக்ஸ் இருக்குது, அப்போ வந்து பவரில் வந்து ஃபோர் வந்துடும், ஈக்குவல் டு எக்ஸு. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லும்போது இங்கே டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர், டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல்ஸ் பவர் ஃபோரு. இதில் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆர்டர் இருக்குது, தேர் ஃபோர் ஆர்டர் ஈக்குவல் டு ஒன் ஈஸி எழுதிடலாம். நெக்ஸ்ட் டிகிரி பார்க்கும்போது லாஸ்ட் சப்ளை சொன்னேன், லீடிங் டேம் பாருங்கள், இங்கே வந்து டூ இருக்குது இன்டகிரல் பவர் வேல்யூ, இங்கே வந்து ஃபோர் இருக்குது, அப்போ தேர் ஃபோர் ஃபைனலில் வந்து டிகிரி ஈக்குவல் டு ஃபோர், தேர் ஃபோர் ஆர்டர் ஈக்குவல் டு ஒன்னு கமா டிகிரி இஸ் ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு சொல்லி ஃபிஃப்த் கொஸ்டினை முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பாருங்கள் சிக்ஸ்த் கொஸ்டின், எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் ஒன் பை டூ ஈக்குவல் டு ஜீரோ. ஒரு ஈக்குவேஷன் மாதிரி இருக்குது, நம்ம ரைட் சைடில் கொண்டு போய் மாற்றிக்கிட்டு அப்புறம் ஆர்டர் வந்து ஃபைன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டி டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ரைட் சைடில் கொண்டு போயிருங்க, இந்த மைனஸ் ஆஃப் ஒன் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர் ஹோல் பவர் ஒன் பை டூ. இந்த ஒன் பை டூ ரேஷனல் ஃபார்மில் இருக்குது. அப்போ என்ன பண்ணால், டேக்கிங் ஸ்கொயர் ஆன் போத் சைட்ஸ், அதாவது ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் ரைட் சைட்லேயே நான் எழுதியிருக்கேன். அப்போ அதை யூஸ் பண்ணிக்கணும். இங்கே ஒன் பை டூ இருக்குது, டினாமினேட்டர் தான் நம்ம வந்து ஸ்கொயர் பண்ணுறதா க்யூப் பண்ணுறதா நம்ம அசியம் பண்ண போகிறோம். அப்போ இந்த சமயத்தில் ஒன் பை டூ இருக்குனால ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ். அப்போ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்னா எக்ஸ் ஸ்கொயர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், தேர்ஃபோர் வி கேன் ரைட் எக்ஸ் பவர் ஃபோர் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக ஆயிடும், ஒன் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர். இந்த ஒன் பை டூ ஸ்கொயர் பண்ணும்போது மட்டும்னா ஹோல் ஸ்கொயர் வரும்போது டூ டூ கேன்சல் ஆயிரும், ரிமைன் டேம் வந்து ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ் ஹோல் ஸ்கொயர். நவ் ஃபைன் த ஆர்டர் அண்ட் டிகிரி, எக்ஸ் பவர் ஃபோர் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், இது செகண்ட் ஆர்டர். ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா டிஒய் பை டிஎக்ஸ் வந்து ஃபஸ்ட் ஆர்டர். அப்போ ஆர்டர் வந்து எங்கே இருக்கணும் நமக்கு தெரியும், டெஃபரன்ஸ் பிரகாரம் ஆர்டர் ஈக்குவல் டு ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அப்போ இது ஃபஸ்ட் ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர். அப்போ செகண்ட் ஆர்டரில் வந்து பார்க்கும்போது டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ ஆர்டர் ஈக்குவல் டு டூ, இதோட இன்டகிரல் பவர் வேல்யூ தான் டிகிரி. அப்போ இதோட இன்டகிரல் பவர் வேல்யூ வந்து டூங்கிறது டிகிரி, தேர்ஃபோர் ஃபைனலாக வந்து ஆர்டர் ஈக்குவல் டு டூ, டிகிரி இஸ் ஈக்குவல் டு டூ அப்படின்னு எழுதிடுவோம். இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், சிக்ஸ்த் கொஸ்டினும் பார்த்துக்கோங்க, சேமாக வரும் ஆர்டரும் டிகிரியும் பார்த்துக்கணும். இல்லையா செவன்த் கொஸ்டின் பாருங்கள், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ். இங்கே வந்து ரூட் இருக்குது, இது வந்து கரெக்ட் ஃபார்மில் இருக்குது. அப்போ ரூட் வந்து என்ன பண்ணும், ஒன் பை டூ இருக்கும். அப்போ என்ன பண்ணால், ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ், தேர்ஃபோர் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர், இங்கே த்ரீ இருக்குது. அப்போ ஸ்கொயர் பண்ணோம்னா இந்த பவர் வந்து மல்டிப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா இங்கே சிக்ஸாக மாறிடும், ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸு. ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் வந்து கேன்சல் ஆயிரும், ரிமைனிங் பார்ட் வந்து ஒன் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸு. அப்போ இது ஃபஸ்ட் ஆர்டர் டிஒய் பை டிஎக்ஸ், ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் பவர் சிக்ஸு, இது வந்து செகண்ட் ஆர்டர். தேர்ஃபோர் ஆர்டர் ஈக்குவல் டு ஒன் செகண்ட் டெஃபினிஷன் ரீகால். அப்போ ஆர்டர்னா ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். அப்போ அது ஃபஸ்ட் ஆர்டர், இது செகண்ட் ஆர்டர். அப்போ ஆர்டர் ஈக்குவல் டு செகண்ட் ஆர்டரு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஈக்குவல் டு டூ, ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ். டிகிரி வந்து இன்டகிரல் பவர் வந்து, அப்போ டிகிரி ஈக்குவல் டு இங்கே வந்து சிக்ஸு. இந்த கொஸ்டினே எப்படி கேட்பாங்கன்னா, ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஈக்குவல் டு டூ, டிகிரி ஈக்குவல் டு சிக்ஸ். இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, த டிகிரி ஆஃப் த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஹோல் க்யூப் ஈக்குவல் டு ஒன் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் டிஒய் பை டிஎக்ஸ். ஃபைன்லி ஒன்லி ஆஸ்க் கொஸ்டின் ஃபார் டிகிரி ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். அப்போ டிகிரினா ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இந்த ஈக்குவேஷன் மாற்றிக்கிட்டு கரெக்ட் ஃபார்ம் மாற்றிக்கிட்டு டிகிரி மட்டும் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இருக்கிறது ஹையஸ்ட் ஆர்டர் டெரிவேட்டிவ்ங்கிறது ஆர்டர், இதோட இன்டகிரல் பவர் வேல்யூனா டிகிரி. அப்போ டிகிரி மட்டும் பார்த்தீங்கன்னா சிக்ஸு. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆர்டரை மட்டும் எழுதுவாங்க, டிகிரி எழுத மாட்டாங்க. கொஸ்டின்லேயே மென்ஷன் பண்ணிடுவாங்க டிகிரி ஆஃப் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்.
அப்போ அது இன்டகிரல் பவர் வேல்யூ தான் டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இந்த கொஸ்டினில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது, அதை நம்ம வந்து நான் சொல்லியிருந்தானே இதை வந்து பார்த்துக்கலாம். டிகிரி மட்டும் கேட்டாங்கன்னா டிகிரி மட்டும் தான் எழுதணும், ரெண்டுமே கேட்கறாங்கன்னா ரெண்டுமே எழுதிக்கலாம். நம்ம சொல்ல போகுது அது இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் தான் கேட்பாங்க ஒரு சில கொஸ்டின்ஸில். அப்போ டிகிரி மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு மட்டும் போட்டால் போதும், அப்போ ஆர்டர்லேருந்து நம்ம டிகிரி கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ ஆர்டர் ஃபைன் பண்ணிட்டு அதோட இன்டகிரல் பவர் பார்த்தீங்கன்னா டிகிரி நமக்கு வந்து ஃபைன் பண்ணிடலாம். அப்போ தேர்ஃபோர் ஃபைனல் ஆன்சர் டிகிரி ஈக்குவல் டு ஆன்சர் எழுதிடலாம். இது வந்து செவன்த் கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து எயிட் கொஸ்டின், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் ப்ளஸ் காஸ் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ். இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ஈக்குவேஷன்ல தேர்ட் கொஸ்டின்ல பார்த்துருந்தோம். இந்த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேனாட் பி ரைட் அண்ட் ரிட்டன் இன் த பாலினாமியல் ஃபார்ம். இது ஏன்னா எக்ஸ் ஒய் ப்ளஸ் காஸ் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் இது பாலினாமியல் ஃபார்ம்ல கிடையாது. இங்கே டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் டிஎக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. இந்த ஈக்குவேஷன் பார்க்கும்போது இந்த கிவன் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் கேனாட் பி ரிட்டன் இன் ஏ பாலினாமியல் ஃபார்ம். இதே மாதிரி தேர்ட் கொஸ்டின் பார்த்துருந்தோம், அந்த ஃபார்ம்ல இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது காஸ் ஆஃப் ரைட் ஹேண்ட் சைட் பார்க்கும்போது எக்ஸ் ஒய் ப்ளஸ் காஸ் ஆஃப் டிஒய் பை டிஎக்ஸ் இது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃபங்க்ஷன், வி கேனாட் ரைட் பாலினாமியல் ஃபார்ம். தேர்ஃபோர் ஆர்டர் ஈக்குவல் டு இது செகண்ட் ஆர்டர், டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் செகண்ட் ஆர்டர், டிகிரி வந்து நாட் டிஃபைன் ஆர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். அப்போ கொஸ்டினில் எப்படி கேட்கலாம் அது மாதிரி எழுதிட்டு வரோம். கொஸ்டினில் இந்த நாட் டிஃபைன் கொடுத்தா நாட் டிஃபைன் எழுதிடுவோம், இல்லை இஃப் எக்ஸிஸ்டா அப்போ டஸ் நாட் எக்ஸிஸ்ட் வி கேன் ரைட் ஃபைனல் ஆன்சரு ஆர்டர் ஈக்குவல் டு டூ, டிகிரி வந்து டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆர் நாட் டிஃபைன் அப்படின்னு சொல்லி எழுதி இந்த எயித்து கொஸ்டினை வந்து ஃபைனலாக வந்து ஆன்சர் பண்ணிடலாம்.